ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஃபிஷ் மார்க்கெட் தான். இது ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து இன்ஸ்டாகிராம்லேயே நம்முடைய லிங்க் பேஜ் கொடுக்குற இருக்குங்க, அதையும் நீங்கள் லிங்க் இருக்க கொடுக்குறோம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே இருக்குன்னு கேட்டால் வானகரம் தாங்க. இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இங்கே 8:00 வந்து ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்க. நாங்கள் நெட்டில் தான் நாங்களும் பார்த்தோம். அதுலேருந்து 8 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு 8:30 நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். கிளம்புனா எங்கள் வீட்டிலேருந்து அந்த மார்க்கெட் வந்து ஒரு 45 மினிட்ஸுங்க போயிட்டோம். ஆனால் பயங்கர கூட்டங்க பாருங்கள். என்ட்ரன்ஸில் கீரைலாம் வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு கீரை வந்து கட்டு வந்து 20 ரூபா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஆக்சுவலாக நியூஸில் சொன்னாங்க, சண்டேஸில் வந்து நிறைய மழை வரும், மீன்காரங்களாம் யாரும் வந்து கடலுக்கு போக வேண்டாம். அதனால் நாங்கள் யோசித்தோம், சரி போகவா வேண்டாமான்னு. அங்கே போய் பார்த்தா மீனை இல்லாத மீனே இல்லை, அப்படி ஒரு கூட்டங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லாம் கவரும் பையும் பக்கெட்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் இங்கேருந்து போகும்போதே சொன்னாங்க, நம்ம பக்கெட் எடுத்துகிட்டு போயிடலான்னு. நான் யோசிக்கவே இல்லை, கவர் தான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் பார்த்தா எல்லாருமே பக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து மீன் வச்சுருக்காங்க. நம்ம வந்து எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்துட்டு தாங்க நம்ம விலைய ரேட்டை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம வாங்கணும். இது கிலோ வந்து கவளை மீன், இது வந்து 60 ரூபா சொன்னார் அவர். நாங்கள் சரி உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி பார்த்தா உள்ளே அதை விட சீப்பாக இருந்தது. நம்ம வந்து போய் பார்க்கணும், விசாரிக்கணும், அப்போ தாங்க எப்படி என்னென்ன மீன் என்னென்ன ரேட்டு நமக்கு தெரியும். இந்த இறா பாருங்கள், இந்த இறா வந்து 200 ரூபா சொன்னார் அவர். ஆனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருந்தது. நண்டு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. இந்த நண்டு வந்து கிலோ வந்து 180 சொன்னார். அப்புறம் மீன் இங்கேயே வந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வெட்டி கொடுக்குறாங்க, ஆனால் மோஸ்ட்லி இங்கே வெட்டி கொடுக்குறது இல்லை. அப்புறம் இது பாருங்கள் முள்ளு வாழை, இது வந்து கிலோ வந்து 130 ரூபா சொன்னார். அப்புறம் பாருங்கள் இறா வந்து சைஸ் வாரியாக வச்சு இருந்தாங்க. சின்ன இறா வந்து 120 ரூபா, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து 150 ரூபா, அப்படி வந்து சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நண்டு இருக்குன்னு. இடம் வந்து நல்லா நீட்டாக தான் இருந்ததுங்க. ஒரு மாதிரி ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் எல்லாமே இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து கேட்டு அதை நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு அழகாக கொடுக்குறாங்க. எடை போட்டு கொடுக்குறதும் சரி, அவங்க வந்து ரொம்ப க்யூவாக இருந்தால் கூட டக்கு டக்குன்னு கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு பக்கமும் கூட்டம் தான். நல்லா ஹைட்டாக கட்டி விட்ருக்காங்க. அதனால் நம்ம அவங்க நிற்க தான் செய்கிறாங்க. உட்காந்துட்டுலாம் வியாபாரம் பண்ண முடியாது. நின்றுட்டு தான் நம்ம இங்கேருந்து கேட்கும்போது அவங்க கரெக்டாக ஒரு கூடையை கொடுக்குறாங்க. அதில் நம்ம வந்து மீனை கொடுக்கணும், அவங்க உடனே எடை போட்டு கொடுத்துட்றாங்க. இது வந்துங்க வவ்வால் பாருங்கள், இது வந்து 230 ரூபா சொன்னார். நம்ம ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்டால் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சில நேரத்தை கொடுக்க முடியாதுன்னு ஒரு சிலர் சொல்லிடுறாங்க. நாங்கள் எல்லா கடையுமே விசிட் பண்ணோங்க. இது எல்லாமே வந்து பப்ளிக் வாங்குகிற இடம். அந்த இடம் பாருங்கள் எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப நெரிசல் இருந்தாலும் அந்தளவுக்கு விட்டு இடம் விட்டு தான் வந்து வாங்குகிறாங்க. இங்கே பாருங்களேன் எல்லா வெரைட்டி மீன் வச்சுருக்காங்க. நண்டு கூட பாருங்களேன், சின்ன நண்டு, பெருசு, அதோட பெருசு பெருசு வந்து பெரிய நண்டு வந்து 250 ரூபா சொன்னார். எனக்கு இவங்க வெட்டி கொடுப்பாங்கன்னு முதல்ல எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு நண்டு உரிக்க தெரியாததுனால நான் அது வந்து வாங்கலை. ஆனால் அப்புறம் வெளியில் பார்த்தாக்க எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வவ்வாலாம் ரொம்ப சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க. மீன் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, காலியாக காலியாக டப்பாவில் தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ மீன் ஏறா பாருங்களேன், இவ்வளோ கொட்டி வச்சுருக்காருன்னு. அடுத்தது பாருங்களேன், சங்கரா இருந்தது, காணாங்கழுத்தி இருந்தது, நண்டு தான் நிறைய வச்சுருந்தாங்க. இறாவும் நண்டும் தான் நிறைய இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் காணாங்கழுத்தி மீன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் சண்டேனால தாங்க இவ்வளோ கூட்டம். எப்போதுமே இங்கே கூட்டம் இருக்குமா, ஆனால் சண்டே ரொம்ப கூட்டம் இருக்குன்னு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. ஏன்னா வண்டி விட கூட இடம் கிடையாது, அவ்வளோ கூட்டங்க. காரு, ஆட்டோ, அப்புறம் வேனு, டூ வீலர் தான் நிறையா. ஏன்னா டூ வீலர் கொண்டு வந்தால் தான் அங்கே கொஞ்சம் கன்வீனியட்டு. கொஞ்சம் ஏரியா வந்து நீங்கள் மழைலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா ரொம்ப சின்ன ரோடு தான், அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் போங்க. ரெண்டாவது நம்ம வீடுகளில் ரோடுகளில் கொண்டு வர, இங்கே பாருங்களேன் அந்த இறம் எவ்வளோ வச்சுருக்காருன்னு. பா செம இறாங்க பெருசு, 200 ரூபா சொன்னார் இது கிலோ. கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். எங்கள் வீட்டுக்கிட்ட வர்றவங்கெல்லாம் இறா வந்து 400 ரூபா விற்கிறாங்க, இல்லைனா 600 ரூபா கூட சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்கு வர்றவரெலாம். அப்போ பாருங்கள் இங்கே இங்கே பாருங்கள் எப்படி வருங்களே. இது அந்த ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக அது பாருங்கள். அவர்கிட்ட இறா மட்டும்தான், இறா வேறு எந்த மீனும் கிடையாது. சைஸ் வாரியாக வச்சுருந்தாரு. நான் இவர்கிட்ட தான் வாங்கினேன் இறாவும். நல்லா இருந்தது இறா பாருங்கள், சின்ன இறா இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்த்து தான் வாங்கினேன். அது வந்து 150 ரூபா கிலோ. இந்த சைடு வச்சுருக்கிறது 200 ரூபா, இந்த சைடு வச்சுருக்கிறது 120 ரூபா. அது 120 வந்து கொஞ்சம் பொடிசாக இருந்தது, ஆனால் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நம்ம இங்கே கொண்டு வரவங்களே அது 300 ரூபா சொல்கிறாங்க சின்ன இறாவை.
இவர் வெறும் எறா மட்டும் தான் வச்சுருந்தாரு. இப்படி வந்து வெரைட்டி வெரைட்டியாக தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இந்த குளத்தோட வவ்வால் மீன் வச்சுருந்தாங்கங்க. அது ஒரு பெரிய கவுண்டரே இருந்தது. அது கிலோ 100 ரூபா தான் சொன்னார். ஆனால் மீன் சும்மா சூப்பராக இருந்தது. அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. சொரா மீன் பாருங்களேன், சொரா மீன் வந்து கிலோ வந்து 230 ரூபா சொல்கிறாங்க. நம்ம 200 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டாங்க, அவர் வந்து கொடுத்துட்டாரு. அப்படி சிலது வந்து பார்கெயின் பண்ணால் கொடுக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், அந்த ஏரா பாருங்கள், 200 ரூபா. அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. பக்கத்தில் இருக்கு 150, இந்த பக்கத்தில் இருக்குது 120. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல. அடுத்தது வந்து சொரா மீன். சொரா மீன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வஞ்சர மீன் கிலோ 200 ரூபாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, வெளியில் என்ன விலைக்கு விற்கிறாங்க வஞ்சர மீன். ஆனால் ஒரு ரொம்ப பெருசு கிடையாது, மீடியம் சைஸு, தாராளமாக ஒரு நார்மல் வெளியில் வச்சுருக்காரு பாருங்கள். எவ்வளோ, 200 ரூபா. நான் கேட்டேன், 200 ரூபா சொன்னார். நான் ஆல்ரெடி நிறைய மீன் வாங்கலனால அது வாங்கலை நான். ஏன்னா தாராளமாக கொடுக்கலாம், நல்லாவும் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 250 ரூபா, கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறது 200 ரூபா சொன்னாங்க. அது நிறைய பேர் வாங்கினாங்க. வஞ்சர மீன் சாப்பிட்றவங்க சில பேர் வஞ்சர மீன் தான் வாங்குவாங்க, வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால் அது வாங்கினாங்க. நான் அடுத்த வாட்டி போகும்போது வஞ்சர மீன் வாங்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவங்க வெட்டியும் கொடுக்குறாங்களா, நமக்கு தாராளமாக வாங்கலாம். இது எல்லாமே குட்டி சொறாங்க. இது வந்து 130 ரூபா சொன்னார் கிலோ. நான் வாங்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்கே, சரி வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இங்கேயும் பாருங்களே யாராவது வச்சுருக்காங்க பாருங்கள், குட்டியும் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. இதுவும் 200 ரூபா தான். இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்க வியாபாரிகள். நம்ம கொஞ்சம் தள்ளி போனால் தான் நிறைய இது பாருங்கள், கவளை மீன். கவளை மீன் வந்து கிலோ 50 ரூபா, வெளியில் 60 ரூபா, இவர்கிட்ட 50 ரூபா. வெறும் கவளை மீனும் இன்னொரு மீன் வச்சிருந்து கிழங்கா மீன் வச்சுருந்தார். கிழங்கா மீன் வந்து 100 ரூபா சொன்னார் கிலோ. நல்ல பெரிய மீன், 100 ரூபா. அதுவே கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது 60 ரூபா. இப்படி சைஸ் வாரியாக அவங்களே பிரித்து வச்சு ரேட் வச்சு விற்கிறாங்கங்க. இங்கே பாருங்கள், 50 ரூபா, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். தார் இங்கே வந்து கிலோ 120 ரூபா சொல்கிறாருங்க எங்கள் வீட்டுக்கு வர்றவர். கவளை மீன் சிலனைக்கு 230 ரூபா கூட சொல்லிடுறாரு. நம்ம என்ன பண்ணிடுறோம், வாங்கிடுறோம், வேறு வழி இல்லைன்னு வாங்கிடுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வச்சுருக்காரு பாருங்கள். இந்த சங்கரா மீன்லாம் கூட 100 ரூபா தான் கிலோ. எவ்வளோ பெருசாக இருந்தது சங்கரா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு டைம் நீங்கள் வந்து சென்னையில் இங்கே இருப்பீங்கன்னா ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. சீப்பாகவும் இருக்குது, நமக்கு தேவையானதை அழகாக வாங்கிட்டு வரலாம். இவனுக்கு எவ்வளோ கிழங்கா மீன், எவ்வளோ வந்து காணாங்கழுத்தியில் இது ஒரு சுதும்பு மீன் நினைக்கிறேன். இது நாங்கள் சுதுமுன்னு தான் சொல்லுவோம், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மஞ்சள் கலரில் வால் இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. இந்த மீன் வச்சுருந்தாரு, அந்த கிழங்கா மீன் வச்சுருந்தாரு, கொஞ்சம் சங்கரா மீன் வச்சுருந்தாரு, அவ்வளோதான் வச்சுருந்தார். இதில் டக்கு டக்கு டக்குட்டு மீன் காலி ஆக ஆக அவங்க எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் போட்டுடுறாங்க. இப்படி எவ்வளோ எவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள். இதெல்லாமே வந்து சொரா மீன், கவளை மீன் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு கவுண்ட்ரு. எல்லாருமே ஆனால் கவளை வச்சுருந்தாங்க. கவளை ரொம்ப சீசனாக என்னென்னு தெரியல, நிறைய பேர் வச்சுருந்தாங்க கவளை. சொரா ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நல்லா வாங்கலாம், சூப்பராக வாங்கலாம். நான் என்ட்ரன்ஸில் போய் கூட்டத்தை பார்த்தோன்னே எப்படி உள்ளே போகிறோம்னு நினச்சேன், அவ்வளோ கூட்டம். ஆனால் பரவாயில்ல, டக்கு டக்குன்னு கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், பொடி மீன், இந்த நவரன் சொல்லுவோம் அந்த மாதிரி பொடி மீன், எல்லா மீனும் கலந்தது. அதுவும் கிலோ 50 ரூபா தான். அதுவும் அந்த மீன்லாம் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சின்ன மீன் நம்ம யோசிப்போம், ஆனால் அதுதாங்க குழம்புக்கு டேஸ்ட்டு. இது பாருங்கள், இது ஃபுல்லாக காரப்பொடி. இது பாருங்கள், இது எறா. இந்த குளிருக்குலாம், இந்த பனிக்காலத்துக்கெலாம் இந்த சளிலாம் இருந்ததுன்னா அந்த காரப்பொடி போட்டு சூப்பு வச்சு குடித்தா நல்லா வந்து சளிலாம் க்யூர் ஆகிடறாங்க. அவ்வளோ காரப்பொடி வச்சுருக்காங்க, அதுவும் 50 ரூபா தான் கிலோ. நம்ம வெளியில் என்ன விலை சொன்னாலும் வாங்கிக்கிறோம், வேறு வழி இல்லை, நம்மளால் போக முடியாது, என்னத்த போகிறது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஒன் டைம் நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுக்கலாங்க தாராளமாக. இதெல்லாம் வந்து என்ன மீன் எனக்கு சரியாக தெரியல, இதெல்லாம் கூட இருந்தது. எல்லாமே கிலோ பண்ணா நினைக்கிறேன், பண்ணா. ஆமாம், நாங்கள் பண்ணான்னு சொல்லுவோம் இந்த மீன். இங்கே கொடுவாங்கிறாங்க அதை, நாங்கள் பண்ணான்னு தான் சொல்லுவோம். நல்லாயிருக்கும், நல்லா சதையாக இருக்கும் அது. அந்த மீன் நிறைய முள்வாழை வச்சுருந்தாங்க. முள்வாழெல்லாம் வந்து கிலோ வந்து 220 ரூபா சொன்னார். ஆமாம், நல்லா பெருசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால தான் நிறைய பேர் அதை வாங்கினாங்க அந்த மீனை. எப்படி இருக்குது பாருங்கள் கூட்டம், லேடிஸும் நிறைய பேர் அந்த சரௌண்டிங்கில் இருக்க, அந்த வானகரம் அப்புறம் அந்த நெற்குன்றம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தை தான், அதனால் அவங்க போய் வாங்குற மாதிரி எல்லாம் பக்கெட்டோடு வந்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அப்புறம் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்குரிய ஐட்டங்கள், மிளகாத்தூள், புளி, அப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் காய்கறிகள் எல்லாமே வெளியில். நம்ம வர்ற வழியிலேயே நம்ம அங்கேருந்து என்ட்ராகி ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து என்ட்ராகி நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ளே வர்ற வழியில் எல்லா காய்கறியுமே அந்த மீன் குழம்புக்கு தேவையான கருவாடு,
கருவாடு, அது கருவாடுக்கு தேவையான குழம்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இது பாருங்க, இதோ இருக்குது பாருங்க, இது வந்து 230 ரூபாங்க. இது வஞ்சரம் எப்படி இருக்குது பாருங்க, உங்களுக்கு சின்னதாக தெரியுது, இங்கே கேமராவில் தெரியுது, ஆனால் நேரில் ரொம்ப நல்ல பெருசாக வருது. கிட்ட க்ளோஸ்அப்பில் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க, எல்லாமே நின்று தான் வேணாம், அந்த அளவுக்கு ஹைட்டாக கட்டியிருக்காங்க, நின்றுட்டு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீலா மீன் இருந்தது, இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதுவும் அதே ரேட்டு தான், நார்மல் ரேட்டு தான். இதோ பாருங்களேன் எவ்வளோ கிழங்கா மீன் இருக்குது பாருங்களேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. 230 ரூபா சொன்னார் இந்த கிழங்கா மீன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீன், நல்லா இருந்துச்சு. பார்த்தேன் நான் அதை, இதோ எப்படி வாங்குறாங்க பாருங்கள், கூடையை கொடுக்குறாங்க, அவங்களே இடம் போட்டு எல்லாமே அவங்களே நமக்கு கையில் கொடுத்துட்றாங்க. கவர் கவர்லாம் கவர் வேணுன்னா கவர் போட்டு தராங்க, நம்ம ஏதாவது கொண்டு போனோம்னா நமக்கும் அழகாக அந்த பக்கெட்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் எல்லாருமே எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்கங்க, அவங்கள எதிர்பார்க்குறது இல்லை கவர்காரங்கள, அவங்க சில நேரம் இல்லைன்ட்டானா நம்ம என்ன பண்ணுறது, ஆனால் வெளியில் அதுக்கு பையெல்லாம் விற்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் பக்கெட்டு தான் நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, எவ்வளோ மீனுன்னு நானும் ஒன்று ஒன்றா பார்க்குறேன் பாருங்கள். இதான் எல்லா மீனையும் பார்த்துட்டு இப்படி என்ட்ரன்ஸுக்கு வெளியில் வரப்போகிறோம் நான். சூப்பராக இருந்துச்சு எனக்கு, எனக்கு மீனை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. மீன்னா ரொம்ப பிடிக்கும், அது மீனை இந்த இவ்வளோ மீனை பார்த்தோன்னா எந்த மீனை வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாம் சீப்பாக இருக்கணும், எல்லா மீனும் ஆசையாக இருக்குது, வாங்கி வச்சு என்ன பண்ணுறது. அதனால் எனக்கு தேவையானதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் வஞ்சிரம் அடுத்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக நான் வஞ்சிரம் வாங்குவேங்க, அவ்வளோ சீப்பாக இருந்தது. அதெல்லாம் பாருங்களேன் கூறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இது 50 ரூபா சொல்கிறாங்க, இது 1 கிலோக்கு மேலே இருக்கும். இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பல்ஜி அப்படியே கூறு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபான்னு கேட்குறாங்க, சில பேர் 40 ரூபா கூட கேட்குறாங்க, கேட்டாங்கன்னா கொடுத்துட்றாங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதை பாருங்களேன், இதெல்லாம் எடை போடுறாங்க, இது வெளியில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கவலை மீன் தான், 50 ரூபா. ஒரு சிலர் 50, ஒரு சிலர் 2 கிலோ வந்து 100 ரூபா அப்படி சொல்கிறாங்க, 2 கிலோ வந்து 100 ரூபா அப்படி சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அந்த மீனெல்லாம் அப்படி தள்ளி விட்டுறாங்க. அந்த மாதிரி ஹோட்டலுக்கு வாங்குறவங்க வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்குறாங்க. வீட்டுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நல்ல மீனாக வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து வாங்குறாங்க. சில பேர் சீப்பாக இருக்கணுன்னு வாங்கிட்டு ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை பொறிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்குறவங்க வாங்க தானே செய்கிறாங்க. இதெல்லாமே பாருங்களேன் கூறு தான், 50 ரூபா, 40 ரூபா அப்படி கேட்குறது பாருங்கள், கூறு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதை நம்ம வந்து கேட்டோன்னா வந்து எடை போட்டோன்னா 1 கிலோக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, 50 ரூபான்னா யாரும் வாங்க தானே செய்வாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கொடுக்குற கடைகள் இதெல்லாம், அதை பாருங்கள் எடை போடுறான் பாருங்கள் அந்த பையன். முள்ளு வாழை இருந்தது, அப்புறம் வந்து இந்த சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவோம், இந்த வாழை கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, அதே வந்து மீன், அந்த மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நிறைய பேர் வாங்கினாங்க அந்த மீனை. ஒருத்தர் வெட்டி கொடுத்தாரு, நான் கேட்டேன் தம்பி வெட்டி கொடுப்பாங்க இல்லை அவங்களுக்கு மட்டும்தான், ஏதோ கப்ளேடை வச்சு வெட்டி கொடுத்துட்டு இருந்தார். ஐஸ் போட்டிருக்காங்க, ஐஸ் போடாமல் சில பேர் கொசுருலாம் கூட போட மாட்டேங்கிறாங்க, தங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க. நம்ம கேட்டோன்னா ஒரு 2 மீன் போடுறாங்க அவ்வளோதான், கொசுருலாம் அங்கே கிடையவே கிடையாது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இந்த இது தான், பெரிய சங்கரா, அப்புறம் வந்து வவ்வால், கடல் வவ்வால், அப்புறம் வந்து சுதும்பு. இந்த பார்த்திங்களா, இது திருக்கை, திருக்கைன்னா பெரிய இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கெலாம் கொடுப்பாங்க, அதை குழம்பு வச்சு கொடுப்பாங்க, அந்த பெருசாக இருக்கும், தோசைக்கல் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த திருக்கை. அது கேட்டேன் என்ன விலைன்னு கேட்டால் 130 ரூபா கிலோன்னு சொன்னார், பார்த்தா சின்னதாக இருந்தது எனக்கு, அதை திருக்கை மீன் நான் சாப்பிட்டதே கிடையாது. அது பார்த்திங்களா, இதான் வந்து குளத்து வவ்வாலுங்க, இது வந்து கிலோ 100 ரூபா. அருமையாக இருக்குங்க இந்த மீன், நாங்கள் அடிக்கடி வாங்குவோம். இங்கே நாங்கள் வெளியில் எங்கள் வீட்டுக்கிட்ட வர இடத்துல வாங்கினாக்கா அவன் வந்து கிலோ 300 ரூபா சொல்லுவான். நாமளும் சரி வர நல்லாயிருக்கே அப்படின்ட்டு வாங்குவோம், குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் வாங்குவேன் நான் அடிக்கடி. இங்கே அங்கே கேட்டால் அங்கே வந்து 100 ரூபா தான் கிலோ. நான் 2 கிலோ மீன் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்து ஃப்ரெஷ்ஷாக, அவங்களே வெட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க, அழகாக ஸ்லைஸ் போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் அது வாங்கினேன். 100 ரூபானா தாராளமாக கொடுக்கலாங்க. இது இது வந்து 2 கடை இருந்ததுங்க, இந்த மாதிரி கடைசியில் ஒன்று இருந்தது, என்ட்ரன்ஸில் ஒன்று இருந்தது. கடைசியில் இருந்ததில் அவ்வளோ கூட்டம், ஏன்னா 2 பக்கமே ஓப்பனாக இருக்குது, இந்த பக்கமும் வந்து நம்ம வாங்கிக்கலாம், அந்த பக்கமும் போய் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் அவ்வளோ கூட்டம் அந்த கடையில், ஏன்னா சீப்பாக இருக்குது பார்த்திங்களா, 100 ரூபானா தாராளமாக நம்ம கொடுத்து வாங்கலாமே, அதனால் அந்த அந்த கடையில் தான் நல்ல கூட்டம் இருந்துச்சு. இது எல்லாம் சங்கரா தாங்க, இது வந்து சின்ன சங்கரா, அங்கே இருந்தது பெரிய சங்கரா, இது சின்ன சங்கரா. கடல் வவ்வாலும் வச்சுருந்தாங்க, அதுவும் வந்து 250 ரூபா சொன்னாங்க கிலோ, கொடுக்கலாம் அது கூட கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இங்கே பார்த்திங்கனா நிறைய பேர் ஹெல்மெட்டில் மாஸ்க்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, யாரும் போடலைன்னா சொல்ல முடியாது, நிறைய பேர் போட்டு தரந்தாங்க.
ஒரு சிலர் போடலை, மற்றபடி நிறைய நான் பார்த்ததில் நிறைய பேர் போட்டு தான் இருந்தாங்க. யாரா பார்த்தீங்களா, இதோ அந்த கூறு வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அந்த கூறெல்லாம் அப்படியே விற்க 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 அப்படியே கொடுத்துட்றாங்க, கேட்க கேட்க கொடுத்துட்றாங்க. என்ட்ரன்ஸை கூட்டத்தை பார்த்தோன்னு நான் எப்படி உள்ளே போகிறோம், எப்படி வாங்கிட்டு வெளியில் வரப்போகிறோன்னு எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனால் வர வழி இல்லை, சரி போகிறோமே அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, லைட்ஸ் போட்டிருந்தாங்க, நல்லா ஒரே நீட்டாக இருந்தது. ஆனால் நல்ல சேர்லாம் இல்லை, ஓரளவுக்கு தரெல்லாம் போட்டு நல்லா தான் இருந்துச்சுங்க, இடம்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா மீனை கழுவி கழுவி அவங்க ஊற்றுறதுனால அந்த காவாவை கட்டி விட்ருக்காங்க, அதில் விழுற தண்ணியெல்லாம் தான் அந்த நடக்கிற பாதையில் வருது, மற்றபடி மீன் தண்ணி அந்த இடத்துல இல்லை. வெளியிலேருந்து கொண்டு வராங்க பார்த்திங்களா, லாரிலேருந்து கொண்டு வராங்கல்ல மீன் பாக்ஸ் எல்லாம், அதில் வழிகிற தண்ணிகள் தான் அதெல்லாம். அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க, இவ்வளோ கூட்டத்தை சமாளிக்கணும்ல, அதனால் அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரலாம் அவ்வளோதான். இங்கே பார்த்திங்களா இது எல்லாம் வந்து கிழங்கா மீன், எவ்வளோ பெரிய வவ்வால் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து கடல் வவ்வால், இது 250, சின்னது 230. கிழங்கா மீன் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும், அதுவுமே விலை கம்மி தான், 230 ரூபா தான். 200 ரூபா ஒருத்தர் கேட்டார், அதை கொடுத்தாரு 200 ரூபாய்க்கு. 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட தாங்க வச்சுருக்காங்க, அதில் நம்ம தேவையான மீனை எடுத்து போடணும், அவங்க உடனே எடை போட்டு நமக்கு அந்த கூடையிலே வந்து, ஏன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த கூடையே அவங்க நமக்கு திரும்ப கொடுத்துருவாங்க, அதில் நம்ம எடுத்து நம்ம பையில் போட்டு எடுத்துருந்தோம். அந்த மாதிரி தான் இந்த இதற்கு பாருங்கள், இதெல்லாம் கூட வவ்வால் தான். கிழங்கா மீன், சுதும்பு, காரப்பொடி, நெத்திலி நான் பார்க்கல, நெத்திலி இருந்த மாதிரி தெரியல எனக்கு. ஒருவேளை நான் இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி பார்க்கல, எனக்கு தெரியல, நெத்திலி பார்க்கல, மற்றபடி எல்லாமே இருந்துச்சு, எல்லா மீனும் இருந்தது. இந்த வஞ்சனம் மாதிரியே இருக்கும் ஒன்று, இந்த குளத்து வஞ்சனம்னு சொல்கிறாங்க, அது நெய் மீன் சொல்கிறாங்க, அது வந்து வஞ்சனம் மாதிரியே தான் இருக்கும், அது வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். அதுவுமே கிலோ 100 ரூபா தான் குளத்து வஞ்சனம், அது என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சுங்க, வித்தியாசமாக இருந்தது. இந்த மீன் மார்க்கெட்டை பார்த்தோன்னே எனக்கு, இதை பாருங்களேன், இது வந்து முள்வாழை, இந்த வெளியில் வச்சுருக்காங்க பாருங்கள், அது முள்வாழை. இதெல்லாமே சொரா தான், சொராவும் நண்டும் தான் இவர்கிட்ட, வேறு எந்த மீனும் இல்லை பாருங்கள். அவங்க விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க, கேட்க கேட்க ஒருத்தர் இது கேட்குறாங்க, ஒருத்தர் அத்தர் கேட்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி லைனாக மீனை தானே இருக்குது, என்னென்ன மீன் பிடிக்குதோ அதை கேட்டோம்னா அவங்க கொடுத்துட்றாங்க, அவ்வளோதாவது பாருங்க. எடுக்கிறாரு பாருங்க ஒருத்தர், அவங்களே பை கொண்டுறாங்க பார்த்தீங்களா. நிறைய கவலை தான் இருந்துச்சு. இது வந்து இந்த இது என்னது கிழிச்சன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன், இதுவுமே 50 ரூபா தான் கிலோ. இது குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வறுத்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். மத்தி மீன் இருந்தது, மத்தியும் கவளையும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க, கிலோ ரெண்டுமே 50 ரூபா தான். காணாங்கழுத்தி ஒருத்தர் வாங்குறாரு பாருங்கள், நம்ம பொறுக்கி போட்டு வாங்கலாங்க, நம்ம வந்து எடுக்கக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நமக்கு எது நல்ல மீன் நமக்கு தெரியல, அதை நம்ம எடுத்து அவங்ககிட்ட கூடையில் கொடுத்தோம்னா மீன்லாம் கை வைக்காதீங்க அந்த மாதிரிலாம் யாரும் சொல்கிறதில்ல. வெளியில் வர்றவங்கக்கிட்ட நம்ம கையை வைக்க விட மாட்டாங்க, ஆனால் இங்கே அங்கே அந்த மாதிரிலாம் நான் சொல்லி நான் பார்க்கல, யாரையுமே வந்து இங்கே தொடாதீங்க மீனை பார்க்காதீங்க எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம தொட்டு பார்த்து அவங்க கொடுக்குற கூடையில் தான் நம்ம எடுத்து போடுறோம், அதனால் அதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறதில்ல. இந்த பாருங்க எவ்வளோ வச்சுருக்காரு பாருங்க, ஃபுல்லாக சொறாதாங்க. இந்த இடத்துலலாம் மீன் நிறையா இருந்தது, நாங்கள் அங்கேருந்து வரும்போது அதுக்குள்ளே காலியாச்சு, வெறும் இறா மட்டும் தான் வச்சுருக்காரு. ஃபாஸ்ட் மூவிங், நல்லா சூப்பர். அவருங்க ஒருத்தர் மீனை கையில் வச்சுருக்காரு பாருங்கள், இதெல்லாமே வஞ்சிரங்க, வஞ்சிரம். இந்த சின்ன வஞ்சிரம் வந்து கிலோ 150 ரூபா சொல்கிறாங்க, பெரிய வஞ்சிரம் 200 ரூபா சொல்கிறாங்க, 230 ரூபா சொல்கிறாங்க, அதை நோக்கம் பார்த்து சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா இவ்வளோ கூட்டம் பாருங்கள், அதை கிட்ட பாருங்கள், அதான் வழி, அந்த வர்றதான் வழிங்க. இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு வெளியே போகிறாங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா, கடல் நண்டு, குளத்து நண்டு. குளத்து நண்டெல்லாம் சின்னதாக இருந்துச்சுங்க, அதெல்லாம் 100 ரூபா தான் சொன்னார், அதுதான் டேஸ்ட்டு. ஆனால் சின்ன நண்டு தான் டேஸ்ட். இது வருங்க, அது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் தாங்க வந்து வஞ்சிரம், இந்த குளத்து வஞ்சிரம், அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது இது வந்து குளத்து இது வவ்வால்,
நிறைய இருந்ததுங்க. அது ஒரு மீன் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலே இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு 130, 140 அப்படி இருக்கு. ஒரு கிலோவும் 300 கிராம் 300 மில்லி அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 300 கிராம் 200 கிராம் அப்படி கூட இருந்ததுன்னா கூட அவங்க அந்த 100 ரூபா தான் வாங்குறாங்க. அது கரெக்டாக அந்த 300க்கு அவங்க வாங்குறது இல்லை, காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நான் ஒரு மீன் எடுத்தேன், அது வந்து கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு, 100 150 மில்லியோ கூட இருந்தது. அவர் வந்து உடனே அது இல்லை எனக்கு எங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ட்டார். ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மீன் கூட நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இதெல்லாமே குளத்து மீன்கள் தாங்க. இந்த மீன் தான் நிறைய சேல்ஸ் ஆச்சு. 3 கடை இருந்தது, என்ட்ரன்ஸில் ஒன்று இருந்தது, அது நாங்கள் வர்றது போது நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க. போகும்போது பார்த்தா ஒரு மீன் கூட இல்லை, காலியாச்சு. சின்ன சைஸே கிடையாது, எல்லாமே நல்லா 1 கிலோ சைஸ் தான். ரெண்டு ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 மீன் எடுத்தால் 1 கிலோ இருக்குது அந்த மாதிரி. நம்ம இதெல்லாம் வெட்டிக்கிட முடியாதுங்க, அறுவாள்லாம் வச்சு. அவங்க வெட்டி கொடுத்தா தான் அவங்க அழகாக வெட்டி கொடுக்குறாங்க இல்லையா. அது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மீன்லாம் வாங்கலாம் தாராளமாக. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது 1 கிலோக்கு மேலே இருக்குங்க, நல்ல பெருசு. நான் இந்த மீன் கூட வாங்கினேன், எனக்கு வறுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன், அதனால் இந்த மீன் வாங்கினோம். 100 ரூபாய் இங்கே வெளியில் நம்ம வந்து 300 ருபீஸ் 350 கொடுத்து வாங்குகிறோம். சரி அங்கே 100 ரூபான்ற போது வாங்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா நம்ம என்ன, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மீன் வந்து எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா தாராளமாக மீன் இருக்குங்க, கெட்டே போகாது. இது பாருங்கள், இது கடல் வவ்வால். இந்த மீன் ரொம்ப இந்த மீனை சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு அந்த மீன் சாப்பிடணுன்னே தோணுச்சு. இந்த மீன் அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இங்கே பாருங்கள், நண்டு வச்சுருக்காரு பாருங்கள், நிறைய வித்துட்டார் இவர். அதாவது இறா எவ்வளோ வச்சுருந்தாரு, எவ்வளோண்டு வச்சுருக்காரு பாருங்கள். அந்த கடைசியாக இருக்குது பாருங்களேன், அந்த இறா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கம்மியாக தானே 50 ரூபா கொடுத்துட்றாங்க அப்படியே. இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு பாருங்க, 70 ரூபா எடுத்துக்கொடுக்கணும். சில பேர் இல்லை 50 ரூபா கொடுப்பானா கொடுத்துட்றாங்க அப்படியே. நான் அப்படி தான் என்ட்ரன்ஸில் வரும்போது 100 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நிறையா இருந்தது, 2.5 கிலோ இறாக்கு மேலே இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருந்தது. நான் வாங்கலான்றதுக்குள்ளே இன்னொருத்தர் அதை வாங்கிட்டார். இதெல்லாமே முள்ளு வாழைங்க, நம்ம இந்த வாழை கருவாடு சாப்பிட்றோம்ல அந்த மீன் இது. வறுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்புக்கு, குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரே ஒரு முள் தான் இருக்கும், ரொம்ப முள் இருக்காது. அவங்க அழகாக வெட்டி கொடுக்குறாங்க, அந்த இதெல்லாம் எடுத்து பரலாம் எடுத்து சூப்பராக வெட்டி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம தைரியமாக எந்த மீனுனாலுமே வாங்கி அங்கே வந்து வெட்டுறதுக்கு ஒரு எப்படி இங்கே வந்து மீன் விற்கிற இடத்துல அவ்வளோ கூட்டமோ அதே மாதிரி வெட்டி கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸில் பின்னாடி வெட்டி கொடுக்குறாங்க, ரோடுகளை மெயின் ரோடுகளை நிறைய பேர் வெட்டி கொடுக்குறாங்க. 1 கிலோக்கு 20 ரூபா வாங்குகிறாங்க, தாராளமாக கொடுக்கலாம். அழகாக வெட்டி கொடுத்து சூப்பராக வெட்டி அழகாக நம்ம எதிரே கவர் போட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வெளியில் வரோம் பாருங்கள். இந்த இடம் இதுதான் வந்து நம்ம அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே நுழையிற இடம் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள், வண்டிகளுக்கு பார்க்கிங்க்கு வந்து காசு வாங்குகிறாங்க, 5 ருபீஸ் நினைக்கிறேன். மற்றபடி நல்லா இருந்துச்சுங்க, ஏரியா ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எவ்வளோ 2 வீலர்ஸ் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. வெட்டுற இதெல்லாம் வெட்டுற இடங்க, இதெல்லாமே வெட்டி கொடுக்குற இடம். இதோ நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள், வெட்டி வாங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள் வெளியில் தக்காளி கிலோ 3 கிலோ வந்து 100 ரூபான்னு சொல்லி விற்றாங்க, அதை வாங்கிட்டுருக்கேன். இங்கே எல்லாமே காய்கறி தான், இது எல்லாமே காய்கறி தாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்க, மீன் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த இதனுடைய அட்ரஸ்ஸு இதனுடைய லொக்கேஷன் எல்லாம் நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நீங்களும் ஒரு வேளை சென்னையில் இந்த பக்கம் சரௌண்டிங்கில் இருப்பீங்கன்னா இதை நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.